தலைப்பு நமது வைதீக மதம். ஆச்சாரிய சார்வபௌமனின் கல்யாண குணங்களை எல்லாம் வர்ணிக்கின்ற இந்த தொடர் சொற்பொழிவில் இன்றைய தினம் நாம் நம் மதத்தை பற்றி தெளிவு பெற வேண்டும். மதம் என்று சொல்ல வேண்டுமே தவிர மதம் என்று தா மூன்றாவது எழுத்தை சொல்லக்கூடாது. மதம் என்ற வடமொழி சொல்லுக்கு இது எனக்கு சரி என்று படுகிறது என்று பொருள். அதிலிருந்துதான் சம்மதம் என்ற வார்த்தை வந்தது. நாம் நமது வைதீக மதத்தை புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக சொல்லுகிறேன், இது வைதிக மதம், வைணவமான மதம், மற்றவைகள் பிற இந்த மதம் இருக்கிறதே, இது வைதிக மதம். வேதத்தை அடிப்படையாக கொண்ட மதம் இந்த வைதிக மதம். இந்த வைதிக மதத்திற்கு சான்றாக இருப்பவைகள் மூன்று நிலைகள். முதலாவது பிரத்யக்ஷம், நேராக பார்த்து தெரிந்து கொள்வது. எல்லாவற்றையும் நேரில் பார்த்து தெரிந்து கொள்வது என்பது இயலாத ஒன்று. நேரில் பார்த்து தெரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை அனுமானங்களை கொண்டு நாம் நிர்தாரணம் செய்து தெரிந்து கொள்ளலாம். லாஜிக்கல் வே ஆஃப் அப்ரோச், இப்படி இருந்திருக்கிறது, இப்படி இருந்திருக்கிறது, இப்படி இருந்திருக்கிறது, எனவே இப்படி இருக்க வேண்டும் என்று அப்படி அனுமானங்களை கொண்டு அறிய முடியாத நுண்ணிய கருத்துக்களை ஆப்த வாக்கியம் வைத்துக் கொண்டுதான் நாம் தெரிய வேண்டியிருக்கிறது. ஆப்த வாக்கியம் என்று சொல்லும் பொழுது நமது ஆச்சாரிய பரம்பரையில் நம் பூர்வாச்சாரியர்கள் எவற்றையெல்லாம் சொல்லி நிலைநிறுத்தியிருக்கிறார்களோ அவற்றை அடிப்படையாக கொண்டுதான் எந்த ஒரு முடிவையும் நாம் எடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். எனவே இந்த வைதிக மதத்தை அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. நிறைய படித்திருக்கலாம், வேதம் அறிந்திருக்கலாம், உபநிடதங்களை நன்றாக பயிற்சி செய்திருக்கலாம். ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் இட் ப்ராப்பர்லி என்று சொல்லுகிறோமே, அதற்கு ஆப்த வாக்கியம்தான் நமக்கு துணை நிற்கிறது. அந்த அடிப்படையில்தான் ஆச்சாரிய சார்வபௌமனின் அவதாரத்தை முன்வைத்து ஆச்சாரிய சார்வபௌமனின் திருவுள்ளம் என்னவாக இருக்க முடியும் என்பதை ஒரு ஆய்வு சொற்பொழிவாக அறிஞர்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம். நாம் தெரிய வேண்டியது நமது மதம் வைதிக மதம். இதற்கு மூன்று தேவை: ஒன்று பிரத்யக்ஷம், இரண்டாவது அனுமானம், மூன்றாவது ஆப்த வாக்கியம். பிரத்யக்ஷம், வேதம், உபநிடதங்கள் இவைகளை எல்லாம் நன்கு உணர்ந்த ஆச்சாரிய சார்வபௌமாக்கள் என்ன சொல்லி இருக்கிறார்களோ அதுதான் ஆப்த வாக்கியம். அந்த அடிப்படையில்தான் நமது சம்பிரதாயம் அமைந்திருக்கிறது. முதலில் ஒரு வைணவன் எங்கு வசிக்க வேண்டும் என்பதை நமது பூர்வர்கள் கணிசித்திருக்கிறார்கள். எம்பெருமான் திருக்கோயில் கொண்டிருக்கின்ற திவ்ய தேசங்களில் வாழ வேண்டும். தேரவில்லை என்ன செய்வது? நாம் வாழும் இடத்தில் அந்த திவ்ய தேசங்களை நினைத்து பார்க்க வேண்டும். திசைகளை பார்க்கும் பொழுது அந்த திசைகளிலே இருக்கின்ற தெய்வத்தை நாம் நினைக்க வேண்டும்.
இந்த அடிப்படையில் தான் சந்தியாவந்தனம் பண்ணும் பொழுது ஸ்ரீரங்க மங்களாநிதியின் கருணாநிவாசம், ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காலமேகம், ஸ்ரீஹஸ்தி சைல சிகரோஜ்வல பாரிஜாதம், ஸ்ரீசன் நமாமி சரசா அதிசைல தீபம். நாம் உலகில் எந்த கோடியிலே இருந்தாலும் திசைகள் மாறப்போவதில்லை. திசை நோக்கி நாம் தொழ வேண்டும். என் திசை என்று சொன்னவுடனேயே நமக்கு திருவரங்கன் நினைவிற்கு வர வேண்டும். வடதிசை என்று சொன்னவுடனேயே திருவேங்கடமுடையான் நினைவிற்கு வர வேண்டும். திருத்திசை என்று சொன்னவுடனேயே பேரொருவாளன் நினைவுக்கு வர வேண்டும். மேலை திசை என்று சொல்லும் பொழுது திருநாராயணபுரம் நினைவிற்கு வர வேண்டும். இந்த அடிப்படையைத்தான் நம் பெரியவர்கள் அமைத்திருக்கிறார்கள். நாம் ஸ்ரீரங்கத்திலே வசிக்காவிட்டாலும், திருமலையிலே வசிக்க இயலாவிட்டாலும், காஞ்சியிலே இருக்க முடியாவிட்டாலும், எங்கிருந்த போதிலும் திசைகளை நோக்கி தொழுவது என்பது இருக்கிறது. அது ஒரு அழகிய நடைமுறை. வைணவன் எம்பெருமான் திருக்கோயில் கொண்டிருக்கின்ற இடத்தில் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு வைணவன் தன்னுடைய ஆச்சாரிய பரம்பரையை தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு இரண்டு விதமான வழிகள் உண்டு. ஒன்று ஏழு திசைகளே அமைகின்ற ஒன்று, மற்றொன்று இறங்கிய திசையிலே அமைகின்ற ஒன்று. அந்த இரண்டையும் இப்பொழுது நாம் பார்க்கப் போகிறோம். எல்லோருக்கும் தெரிந்த நல்ல தமிழ் பாசுரம், என்னுயிர் தந்து அளித்தவரை சரணம் புக்கு, யான் அடைவே அவர் குருக்கள் நிறை வணங்கி, இன்னருளால் பெரும்போதூர் வந்த மன்னல் பெரிய நம்பி ஆளமந்தார் மணக்கால் நம்பி, தன்னெறியை அவருக்கு உரைத்த உய்ய கொண்டார் நாதமுனி சடகோபன் தேனேநாதன் இன்னமுத திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே. இது சுவாமி தேசிகனின் திருவுள்ளம். என்னுயிர் தந்தளித்தவரை என்பது இரண்டு வகையாக அடியேன் பொருள் சொல்வதுண்டு. இந்த சரீரத்திலே இந்த ஆத்மா உறைகிறான். ஆத்மா உறைவதற்கு தேவையான உடலத்தை சரீரத்தை அளித்தவர்களான மாதிரி தேவோபவா பிதேவோபவா இவர்களை முதலில் நாம் வணங்க வேண்டும் என்பது உள்ளே அடங்கி இருக்கின்ற ஒரு பொருள். என் உயிர் தந்தளித்தவரை. மற்றொன்று நாம் திஜன் இருதிறப்பாளன் உபநயனம் ஆனவுடனேயே ஆச்சாரிய இடத்திலே ஒப்படைக்கப்பட்ட பிறகு சமாசயனம் முதலேவரை அடங்கு செய்து கொண்டு ஆச்சாரியன் கொடுத்த திருநாமமாகிய சர்மாவை சொல்லி நாம் வாழ்க்கையை தொடங்குகிறோம். அது இரண்டாவது பிறவி. எனவே என்னுயிர் தந்தளித்தவரை சரணம்புக்கு, தாயாரை வணங்கி தகப்பனாரை வணங்கி ஆச்சாரியனை வணங்கி. அந்த ஆச்சாரியன் நமக்கு காட்டிக் கொடுத்த பின்னருளால் எறும்போதூர் வந்த வள்ளல், ஸ்ரீவெரும்போதிலே வந்த வள்ளல். வள்ளல் என்ற வார்த்தையை பற்றி அடிக்கடி நான் வலியுறுத்துவது உண்டு. சரீர யாத்திரைக்கு தேவையான செல்வத்தை கொடுப்பவர்கள் கொடையாளிகள் தானே தவிர வள்ளல்கள் அல்ல. ஆத்மா உய்வதற்கு தேவையான செய்திகளை யார் யாரெல்லாம் கொடுக்கிறார்களோ அவர்களைத்தான் வள்ளல்கள் என்று சொல்லுகின்ற வழக்கம் உண்டு. வடமொழியிலே உதாரகா என்று ஒரு சொல் உண்டு. எதிரே இருப்பவனுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க வேண்டும், தேவைக்கு அதிகமாக கொடுக்க வேண்டும்,
இன்னும் கொடுக்க முடியவில்லையே என்று வேதனைப்பட வேண்டும். இப்படி கொடுக்கப்படுகின்ற குணம்தான் வள்ளல். இங்கே எதிரே இருக்கின்ற ஆன்மாவுக்கு என்ன உய்யும் வகை உண்டோ அதை சொல்வதுதான் ஆச்சாரிய சாரபவனுடைய பிரதான வேலை. எனவே பெரும்போதோடு வந்த வள்ளல் அவருக்கு அவர்கள் பெரிய நம்பி ஆள வந்தார். மணக்கால் நம்பி நன்னெறியை அவருக்கு உரைத்த உயர்கொண்டார். நாகமுனி, சபலோபன், சேனைநாதன், இன்னமுத திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அறுகின்றேனே. இதை தினமும் நாம் அனுசந்தானம் பண்ண வேண்டும். பழமொழியிலேயே இதை விளக்குகின்ற ஒரு அற்புதமான ஸ்லோகம் உண்டு. லக்ஷ்மி நாதாத்திய சிந்தோ நகரபிதா பிராப்திய காருண்ய நேரம். லக்ஷ்மி நாராயணன் என்கின்ற மிகப்பெரிய கடல், வேதம் ஒரு கடல், வேத புருஷனான எம்பெருமான் ஒரு கடல், ஆச்சாரியன் குணக்கடல், நாம் கடற்கரையிலே வாழ்கின்றவர்கள், நல்ல குளிர்ந்த காற்று வீசுகின்ற உத்தமமான கடற்கரையிலே வாழ்கின்றவர்கள், உப்பு காற்று அல்ல, உயர்ந்த இனிய காற்று வீசுகின்ற கடற்கரையிலே வாழ்கின்றவர்கள். இந்த மித், இந்த பெருமிதம் ஒவ்வொரு வைணவனுக்கும் வர வேண்டும். நான் உயர்ந்த ஆச்சாரியன் பரம்பரையிலே வந்தவன், எனக்கு மூலபுருஷனான எம்பெருமான் கருணை கடல் அவன்தான் பிரதானமான ஆச்சாரியன். ஆகவே லக்ஷ்மிநாதாக்கிய சிந்தோ நிறைய கருணை இருக்கிறது. இந்த கருணை என்னும் நீரை முகந்து கொள்வதற்கு ஒரு பாத்திரம் வேண்டும். தகதிப்பு ஜலதா, அதுதான் மேகம். என்ன மேகம் தெரியுமா? சதம் என்ற வாயுவை கோபித்துக் கொண்ட சதகோபன் என்ற திருநாமத்தையுடைய மாறன் என்ற பெயரையுடைய நம்மாழ்வார். இந்த நம்மாழ்வார் என்னும் மேகம் எம்பெருமானின் குணங்களில் ஈடுபட்டது. எனவேதான் திருவாய்மொழிக்கு பகவத் விஷயம் என்ற ஒரு பெயர் வந்தது. பகவத் குணானுபவங்களிலே அனுபவித்து சொன்ன பாத்திரங்கள் எனவே அதில் பகவத் விஷயம் தான் இருக்குமே தவிர மற்ற லௌகீக விஷயங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. லௌகீக சான்றுகள் இருக்கலாம், சான்றுகளை காட்டுவது வேறு, மைய கருத்தாக இருப்பது, முக்கியமான செய்தியாக இருப்பது எம்பெருமானின் குணக்கடல். அந்த குணக்கடலிலே உள்ள புனித குடைந்து நீராடி ஆண்டாருடைய வார்த்தைகள் ஆத்மானுபவம். நான் முதலே அனுபவிக்க வேண்டும், தன் பிறகுதான் மேடைக்கு வர வேண்டும். மேடையின் அலங்கார பேச்சுகள் ஆத்மானுபவமாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. நல்ல ஆத்மானுபவம் உயர்ந்த பேச்சாக அமையும். நன்றாக அனுபவித்த பிறகுதான் மேடைக்கு வர வேண்டும். இது நம் சம்பிரதாயம். ஏதோ ஒரு சில ஸ்லோகங்களை பார்த்துவிட்டு, ஒரு சில இடத்திலே சில பாடங்களை கேட்டுவிட்டு, நமது சொல்லாற்றலை வைத்துக் கொண்டு மேடையிலே பேசுவது என்பது சம்பிரதாயம் ஒத்துக்கொள்ளவில்லை. நாம் குளிர குடைந்து நீராட வேண்டும். இந்த எம்பெருமானுடைய குணக்கடல் இருக்கிறதே, அதிலே குளிர குடைந்து நீராடினவர் நம்மாழ்வார். தாயே கருணை என்று சொல்லுவதுண்டு. மேகம் போன்று கருணை உள்ளவர். அந்த நீரை கிரகித்துக் கொண்டுவிட்ட பிறகு உயர்ந்த இடத்திலே பொழிய வேண்டும். உயர்ந்த செய்திகளை உயர்ந்த இடத்திலே சொல்ல வேண்டுமே தவிர சாதாரணமாக உயர்ந்த விஷயங்களை சொல்லுவது என்பது சம்பிரதாய உபன்யாசம் ஆகாது.
சம்பிரதாய உபன்யாசம் என்பது உயர்ந்த விஷயங்களை உயர்ந்த இடங்களிலே, சத்பாத்திரங்களிலே, நல்ல பாத்திரங்களிலே ஒழிய வேண்டும். அந்த நம்மாழ்வார் என்னும் அந்த மேகம் தான் கிரகித்துக் கொண்ட பகவத்குணானுபவமாம் அந்த நீர்கிரளையெல்லாம் நாதமுனிகள் என்கின்ற மலையின் மீது பொழிந்தது. நாதமுனிகளை மலை என்று குறிப்பிடுவார்கள். மலையின் இயல்பு என்ன? நிலையின் திரியாது அரங்கியார் தோற்றம் மலையிலும் மானப்பெருது. அருமையான திருக்குறள். நாம் திருக்குறள் பக்கமே போவதில்லை. திருக்குறளே சொல்லப்படுகின்ற வைதிக கருத்துக்கள் மிக அதிகம். சுட்டிக்காட்டியவர் கேசவையங்கார் முறை நாம் மறந்துவிட முடியாது. மலை என்று சொல்லும் பொழுது நிமிர்ந்து நிற்றல், நான் கொண்ட கொள்கையிலிருந்து அசையாமல் இருத்தல், அசலகா என்று மலைக்கு பெயர். எத்தனை இடையூறுகள் வந்தாலும் கொண்ட கொள்கையில் நின்று மாறுபடாது இருத்தல். திருவாய் மொழியிலே ஒரே ஒரு அடியை கேட்டு ஆயிரத்துள் இவை பத்தும் என்பதை கேட்டவுடனே இந்த திருவாய் மொழி எங்கே இருந்து வந்தது என்று அதை ஆராய புகழ்ந்து கண்ணினின் திருத்தாம்பு பாதகத்தை பலமுறை ஆவர்த்தி செய்து அதனால் வெளியிலே கொண்டு வந்த மகான் நாதமுனிகள் இந்த திருவாய் மொழியை பிரகாசிக்க செய்ய வேண்டும் என்ற நாதமுனிகள் என்ற ஒரு மகான் உறுதி எடுத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் இன்று நமக்கு பிரபந்தமே கிடையாது. ஆகவே நம்மாழ்வார் என்ற மேகம் நாதமுனிகள் என்ற ஆச்சரியமான மலையின் மீது வர்ஷித்தது. அந்த நாதமுனிகள் என்னும் மலையிலிருந்து இரண்டு அருவிகள் புறப்பட்டன. ஒன்று மணக்கால் நம்பி, மற்றொன்று உய்யக்கொண்டார். இந்த இரண்டு அருவிகளும் அந்த மலையிலிருந்து வெளியிலே பொறிந்து ஒரு ஆறிலே வந்து நதியிலே வந்து சேர்ந்தன. அந்த நதிதான் ஆளவந்தார் என்று சொல்லுகின்ற யமுனாச்சாரியர் என்று சொல்லுகின்ற மிக பெரிய ஆறு. யமுனையின் நீளமும் யமுனையின் ஆழமும் காண முடியாது என்று சொல்லுவது நாம் காண்கின்ற யமுனையே அல்ல, யமுனாச்சாரியருடைய கிரந்தங்கள் இருக்கின்றனவே அவற்றின் அகலத்தையும் ஆழத்தையும் புரிந்து கொள்வது என்பது இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். புரிந்து கொள்வது போல் நாம் வேகம் போடலாம், அவ்வளவு சீக்கிரத்தில் புரிந்து கொள்ள முடியாது. மிக ஆழமான வகைகள். சோத்திர ரத்னம் என்ற ஒரு ரத்னம் இருக்கிறது, அதை ஆழ்ந்து 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 படிக்கும் பொழுது இப்படிப்பட்ட உயர்ந்த ரத்தனங்களை எல்லாம் விட்டுவிட்டு கேவலம் பணத்திற்காகவே ஓடிக்கொண்டிருக்கிறோமே என்று எண்ணும் பொழுது நாம் எவ்வளவு சிறியவர்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே ஆள வந்தா என்கின்ற மிகப்பெரிய அந்த ஆறிலே அந்த நீர் வந்தது. ஆற்று நீர் வீணாகக்கூடாது, அது தேக்கி வைக்கப்பட வேண்டும். அப்படி அந்த ஆற்று நீர் தேக்கி வைக்கப்பட்ட இடம்தான் ராமானுஜர் என்கின்ற மிகப்பெரிய ஏரி, ஈரானம் ஏரி என்று சொல்லுகின்றோமே அதுபோல மிகப்பெரிய ஏரி. இந்த ராமானுஜர் என்னும் ஏரியிலே சேர்ந்த இந்த வைணவ கருத்துக்கள் ஆகிய தீர்த்தங்கள் 74 மதகங்கள் வழியாக, அதாவது 74 சிம்மாசனாதிபதிகள் வழியாக பாய்ந்து ஓடி வைணவம் என்ற இந்த பயிர் நன்கு தரைத்து வளர்ந்து ஓங்கி அறத்தை கொடுப்பதற்கு துணை நிற்கிறது
இந்த ஒரு சம்பிரதாயம் லட்சுமிநாதாக்கிய சென்றோ என்று நமது ஆச்சாரிய பரம்பரை இருக்கிறது. அதை நாம் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் பத்திக்க வேண்டிய இடங்கள், நாம் பிரமாணமாக கொள்ள வேண்டிய விடயங்கள், நாம் ஆச்சாரியர்களை பற்றிய சிந்தனை, இவைகளோடு இன்றைய இந்த பகுதியானது நாம் எம்பெருமானையே நினைத்துக் கொண்டிருப்போம், ஆச்சாரியர்களையே நினைத்துக் கொண்டிருப்போம், ஆப்த வாக்கியங்களை பிரமாணமாக கொள்ளுவோம், அதுவே நமது வாழ்க்கையின் லட்சியமாக வாழ்வோம் என்று சொல்லி அடுத்த தொடரை தொடர்வோம்.